எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். வசுதே வசுதம் தேவம், கம்ச சாணூர மர்தனம், தேவகி பரமானந்தம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி இன்னைக்கு திருப்பாவையுடைய 6வது பாசுரத்தை நாம பார்க்க போகிறோம். இந்த திருப்பாவையில் ஒவ்வொரு 5 பாசுரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கிறது. முதல்ல இந்த பாசுரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சு உண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார். திருப்பாவையை பத்தி சொல்லும் போது, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அப்படின்னு சொல்றார். இது 30 பாசுரம் தானே, கோதை தமிழ் 30 பாசுரமும் சொல்ல வேண்டியது தானே. ஏன் 5 அப்படின்னா 5, 25, 105, 130 அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுல ஒரு தாத்பரியம் இருக்கு. ஒவ்வொரு 5 திருப்பாவையும் ஒவ்வொரு விதமாக வடிவமைத்திருக்கிறார் நாச்சியார், கோதை நாச்சியார். அதுல முதல் 5 பாசுரம் எல்லாரையும் தயார்படுத்துறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இந்த பாவை நோன்புக்கு எல்லாரையும் தயார்படுத்தி என்னவெல்லாம் செய்ய போகிறோம். என்ன சொல்றா முதல் பாவை, முதல் பாசுரத்துல என்ன சொல்றா? எல்லாரும் வாங்கோ, நீராடலாம், வாங்கோ அப்படின்னு சொல்றா. 2வது பாசுரத்துல செய்யும் கிருசைகளை எல்லாம் சொல்றா, என்னெல்லாம் செய்ய போறோம், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி அப்படின்னு சொல்லிடுறா. 3வது பாசுரத்துல என்ன நடக்கணும், இப்படி பண்றதுனால என்ன நடக்கணும், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றா. 4வது பாசுரத்துல ஆழிமழை கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு இந்த மழை எப்படி பெய்ய வேண்டும், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதலம் உருவன் போல் மெய் கருத்து அப்படின்னு சொல்றா. எப்படியெல்லாம் அந்த மழை பெய்யணும் அப்படின்னு சொல்றா. அதற்கு பிறகு 5வது பாசுரம் நேத்தி பார்த்தோம், என்ன சொல்றா? இப்படியெல்லாம் பண்ணி அந்த திருமாலை நாம் வணங்கினால் என்ன ஆகும், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படிங்கிறான். நம்முடைய பாவம், இப்ப பண்ணிருக்கிற பாவம், ஏதோ ஜென்மத்துல பண்ண பாவம், இதுவரைக்கும் இருக்கிற பேலன்ஸ் பாவம் எல்லாமே போயிடும், தீல போட்டு கருகின மாதிரி எல்லாமே பஸ்பமாயிடும். அந்த திருமாலுடைய பெயரை சொன்னால், அவருடைய பக்தியில் நாம் திளைத்தால் அப்படின்னு சொல்றான். இது முதல் 5 பாசுரம். அடுத்த 10 பாசுரம் ஒரு மாதிரி. அடுத்த 10 பாசுரத்துல என்ன சொல்றா? அடுத்த 10 பாசுரமுமே எழுப்புறது, எல்லாரையும் துயில் எழுப்புறது. துயில் எழுப்புறது அப்படின்னா, இந்த கோவில் எல்லாம் என்ன பண்றோம், பகவானையே திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சில பேர் கூட சேர்ந்து கிளம்பிட்டா இவளோட, பாக்கி பேரை எல்லாம் இவள் எழுப்புகிறாள் அப்படிங்கிறது அர்த்தம். முதல்ல 5 பாசுரங்களுக்கு அவதாரிகை அப்படின்னு பேரு. அடுத்த 10 பாசுரங்களுக்கு பள்ளி எழுச்சி பாடல்கள் அப்படின்னு பேர். அதுலயுமே 2 விதம் இருக்கு. இப்ப முதல் 5 பாடல்கள் ஒரு விதம், 6-15 பாசுரங்கள் வரைக்கும் இந்த மாதிரி பள்ளி எழுச்சி பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ யாரையாவது எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவோம், சாதாரணமாவே நம்ம வீட்டுல எல்லாம் யாராவது தூங்கிட்டு இருக்கா, பெரும்பாலும் வீட்டு பெண்கள் தான் கிடுகிடுன்னு ஏந்து, ஐயோ இவ்வளவு வேலை இருக்கே அப்படின்னு கிடுகிடுன்னு கிளம்பிடுவான். ஆனா மற்றவர்களை, கணவனையோ இல்ல குழந்தைகளையோ யாரையாவது எழுப்பணும்னா, யாராவது ஒருத்தர் எந்திருங்க லேட் ஆச்சு அப்படின்னா எழுந்துருவாங்களா? எழுந்திருக்கவே மாட்டா. ஒரு 5 தூங்குற, இரு வர, நம்ம என்னெல்லாமோ சொல்லுவோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவா. டைம் ஆயிடுத்து, இல்ல டைம் ஆகல, அலாரம் அடிச்சுது, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், முழிச்சுண்டு பதில் சொல்லுவாளே தவிர, ஆனா அவ்வளவு சட்டுன்னு எழுந்துட மாட்டான். அததான் இந்த தோழியரும் பண்றா. எழுப்பின உடனே என்னெல்லாமோ சொல்லி ஒன்னொன்னா எழுப்புறா, ஒன்னொன்னுக்கும் அவ ஒரு பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றா? இப்ப நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன பண்றா, வெளியில இருந்து ஒருத்தி என்ன சொல்றா, புள்ளும் சிலம்பின கான் அப்படிங்கிறா.
அதாவது புல்லு அப்படின்னா என்ன, பறவைகள். பறவைகள் சிலம்பின அப்படின்னாக்க அது வந்து கலகலகலகலன் சத்தம் போடுறதா. காலையில எழுந்திருக்கிற வாளுக்கு அதை பத்தி தெரியும், காலம்புரை ஏந்த உடனேயே அந்த மரத்துல எல்லாம் அதெல்லாம் என்னதான் பேசுமோ தெரியாது, கலகலகலகலன் சத்தம் போட்டு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றா, அந்த பறவைகள் எல்லாம் காலையில எழுந்து ஆகாரம் அந்த இடம் போகுமா, ஆண் பறவைகள் எல்லாம் போகுமா, பெண் பறவை குழந்தைகளோட இருந்துருமா, அதனால குடும்பத்துல அது சொல்லிட்டு போறதாம். அந்த மாதிரி அந்த பறவைகள் எல்லாம் காலம்புரை குடும்பத்தோட உட்காந்து பேசிட்டு இருக்குமா, அதுதான் அந்த காலங்காத்தால அதற்குண்டான அந்த கலகலங்கிற சத்தம் அப்படிங்கிறா. அப்போ புல்லும் சிலம்பின கான் அப்படின்னு சொல்றான். இந்த சத்தம் கேட்கலையா அவனுக்கு, புல்லும் சிலம்பின கான். சரி, இதுதான் கேட்கல. அது இல்லாம புல்லறையன் கோயிலில், பக்கத்துல கோயில்ல, அதாவது முன்னெல்லாம் எப்ப நாம எங்க இருந்தாலும் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவில்ல இருந்து காலம்புரை என்ன சப்தம் கேட்கும், கோவில்ல இருந்து ஒரு புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்கலையோ. வெள்ளை சங்கு, அந்த சங்கு வந்து கோவில்ல இருந்து விழி சங்கு அப்படின்னா விழிக்கிறது அப்படின்னா ஒருத்தர கூப்பிடுறது, அந்த சங்கு சத்தம் எப்படி கேக்குறதா, நேரமாச்சே எழுந்திருக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறதா கோவில்ல இருந்து சத்தம். அந்த சங்கோட சத்தம் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்கலையோ அப்படிங்கிறா. அப்பவும் அவ என்ன சொல்றா, அதெல்லாம் ஒன்னும் சத்தம் எல்லாம் கேட்கல, இன்னும் விடியவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ அதற்கு இன்னொருத்தி சொல்றா, கோவிலுக்கு வாருங்கள், இவ்வளோ தூரம் உனக்கு சத்தமே கேட்கல அப்படின்னா உனக்கு அப்படி என்ன தூக்கம், அதாவது இப்ப ஏன் காலையில எழுந்திருக்கணும்னு சொல்றா அப்படின்னா, அதுல ஒரு தாத்பரியம் இருக்கு. எப்பவுமே ராத்திரி தூங்குறோம், தூங்கி காலம்பரை எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் ரெஸ்ட் இருக்கு நம்ம பாடிக்கு. அந்த ரெஸ்ட் முடிஞ்சு எழுந்திருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும். அதனாலதான் நீங்க சாதாரணமா நிறைய ஒரு சாதனை பண்ணி பெரியவாளா இருக்கிறவா யார பார்த்தாலுமே அவளுக்கு ஒரு குணம் இருக்கும், நாங்க அதிகாலையில எழுந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவா. சில பேர் சொல்லுவா, உங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி ஒரு நாளைக்கு எங்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் தானே, எங்களுக்கு போறவே இல்லையே, உங்களுக்கெல்லாம் மாத்திரம் எப்படி இவ்வளவு நேரம் கிடைக்கிறது அப்படின்பா. அதனுடைய காரணம், மற்ற நேரத்துல நம்ம 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய விஷயங்களை காலையில பண்ணினா 10 நிமிஷத்துலயே உங்களால பண்ணிட முடியும், நமக்கு அவ்வளவு எனர்ஜி இருக்குமாம். அதனாலதான் பஞ்ச பஞ்ச உஷத் காலைன்னு சொல்றா இல்லையா, ஜபதபங்கள் ஆகட்டும், நாம பண்ற ஒரு யோகங்கள் எல்லாம், யோகா எல்லாம் என்ன சொல்றா, காலங்காத்தால பண்ணணும், காற்றிலேயே காலம்புற காத்துல அவ்வளோ விசேஷம் இருக்குங்கிறா. அதுவும் மார்கழி மாச காத்துன்னா கேட்கவே வேண்டாம், இதெல்லாம் சயின்டிபிக்கலா இப்ப ப்ரூவ் ஆயிருக்கிற ஒரு விஷயங்கள். அப்படி காலை நேரத்து காற்றிலையும் காலை நேரத்திலையுமே அவ்வளவு மனம் இருக்கிறது, அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கிறது, அதனால விடியற்காலையில் எழுந்திருக்க வேண்டியது. விடியற்காலைனா என்ன, விடியற்காலை, விடியற்காலை இப்ப எல்லாம் 6 மணி விடியற்காலையா இருக்கு, சில பேருக்கு 7 மணி கூட விடியற்காலையா இருக்கு. விடியற்காலை அது இல்ல, அந்த சூரிய ஒளி கீற்று வெளியில வரது இல்லையா, அந்த இருளேந்து அந்த காலம்புரை. நம்ம எப்பவாவது ஒரு தரம் கன்னியாகுமரிக்கு போகும்போது மாத்திரம் அதை எழுந்து பார்ப்போம், தினசரியுமே நம்ம அதை ஏந்து பார்த்தால் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த இருள் அப்படியே மெல்ல 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 விலகி இந்த சூரியனுடைய கிரணங்கள் மேல 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 வரும், அதுதான் அந்த காலை நேரம், சூரிய உதயம். காலை நேரம்ன்றது விடியற் காலை சூரிய உதயம். அந்த உதயத்துல எழுந்து எழுந்து நீ பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறா. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கலையோ, பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு நம்ம எப்படி எழுப்புறோம், எழுப்பும் போது யாரா இருந்தாலுமே அம்மா தாயே எழுந்துரு சீக்கிரம் லேட்டாச்சு, ஏன்னா தெரியும் எழுப்புறவங்களுக்கு தெரியும், எழுப்பும் போதே ஒரு கோபமா எழுப்பினாலோ இல்ல எழுப்பும் போதே ஒரு நம்ம ஒரு ஷார்ப்பா ஏதாவது பேசிட்டாலோ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கோபம் வந்துடும், உன்னால என் நாளெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவா. அதனால எழுப்பும் போது எப்படி எழுப்புவோம், நம்ம நல்ல வார்த்தை சொல்லி இதமா பதமா எழுப்புவோம், அந்த மாதிரி பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறா. அப்போ என்ன சொல்றா, இல்ல இல்ல இன்னும் விடியவே இல்லை, நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்றா. சரி, இப்படி தூங்குறவளை நம்ம கொஞ்சம் பயமுறுத்தணும், ஏதாவது பயமுறுத்தினாதான் இவ எழுந்திருப்போம் அப்படின்னு பேய் முலை நஞ்சு அப்படிங்கிறா. இதுல கிருஷ்ணாவதாரத்துல ஒரு கதை இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணன், கிருஷ்ணனை கொல்லணும் அப்படிங்கிறது தான் கம்சனுடைய முழு, அவனுடைய முழு எண்ணமுமே அதுதான். ஏன்னா என்ன, கம்சனை கொல்வதற்காகத்தான் இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது கம்சனுக்கு தெரிஞ்சுடுறது. கம்சனை, கிருஷ்ணனை அங்கிருந்து நந்தகோபர் இங்க எடுத்துன்னு வந்துட்டார், ஆயர்வாடிக்கு எடுத்துன்னு வந்துட்டாலும் அந்த கம்சனுக்கு
பயமா இருக்கு, அவனுக்கு மனசு ஆறல. மற்ற 8 குழந்தைகளை கொன்ன மாதிரி இந்த குழந்தையும் கொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்றத அவனுடைய எண்ணம். அதற்காக ஒவ்வொருத்தரையா அனுப்புறான் பூதகி அப்படின்னு ஒரு அரக்கியை அனுப்புறான். அந்த அரக்கி வந்து தன்னுடைய முளைப்பால், விஷம் கலந்த முளைப்பாலை இந்த குழந்தைக்கு கொடுத்து அதை சாகடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட். அதுக்காக வரா. அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, ஒரு அம்மா தான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு இல்லை, யார் வேணும்னாலும் குழந்தைய வாரி அணைச்சிட்டு பால் கொடுப்பாளாம் அந்த காலத்துல. அந்த மாதிரி இந்த கிருஷ்ணனை சின்ன குழந்தையா, கை குழந்தையா, தொட்டில இருக்கிற குழந்தைய இப்போ கையில அள்ளி எடுத்துட்டு தன்னுடைய முலையில் இருக்கும் விஷ பாலை கொடுக்க முற்படுகிறாள். இது யாரு? இது ஒரு சின்ன குழந்தையா? ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தையா? இல்ல, இது சாக்ஷாத் பகவான் இல்லையா? அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த விஷ பாலை முழு பாலையும் அப்படியே அவள் என்ன ஆகிறாள், அவோ அது அந்த இடத்திலேயே அவள் இறந்து போகிறாள். சோ அவள் அரைக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வந்து சொல்லி இவளை பயமுறுத்தலாம். பயமுறுத்தினா எழுந்துருவா அப்படின்றதுனால பேய் முலை நஞ்சு கிருஷ்ணன் சாப்பிட்டானே அப்படின்னு கதையை சொல்லி பயமுறுத்தினா அவ பதிலுக்கு என்ன சொல்றா? உண்டு அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன, அதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியும். இப்ப நடந்த மாதிரி சொல்றிய, அதெல்லாம் இல்ல. அப்ப கிருஷ்ணர் வந்துட்டாருன்னு சொல்லி என்ன ஏமாத்துறியா? நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறா. சரி, இவளுக்கு இது ஒண்ணு சொன்னா போறாது, மறுபடியும் இன்னொன்னு சொல்லலாம் அப்படின்னு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு கிருஷ்ணருடைய இன்னொரு லீலைய சொல்றா. இந்த லீலைய பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் பொழுது இதே மாதிரிதான், கிருஷ்ணரை கொல்லாத வரைக்கும் கம்சனுக்கு தூக்கம் இல்லை, கம்சனுக்கு வாழ்வில்லை. அதனால என்ன பண்றான், வளர 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 வேற 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 விதமா அந்த கிருஷ்ணனை கொல்லணும்னு தான் அவன் காத்துட்டு இருக்கான். சகடாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை அனுப்புகிறான். கிருஷ்ணர் 1 வயசு குழந்தை, சின்ன குழந்தை. இந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து நம்ம பார்ட்டி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன விழா பண்ணி கோலாகலமா இருக்கு. எல்லாரும் வந்திருக்கா வீட்டுல, வீடு நிறைய ஜனங்கள், பந்துக்கள் எல்லாரும் இருக்கா. யசோதை என்ன பண்றா, இந்த குழந்தைக்கு அமுது ஊட்டி விட்டு ஒரு பக்கமா குழந்தைய கொண்டு போடுறா. குழந்தைகள் சாதாரணமா என்ன பண்ணும், எப்பவுமே குழந்தைகளை பார்த்தேன்னா ரெண்டு காலையும் கையும் உதச்சு உதச்சு உதச்சுதான் அந்த குழந்தைகள் தன் விளையாடிட்டு இருக்கும். சந்தோஷமா இருந்தா சைக்கிள் ஓட்டுற மாதிரி கால் ரெண்டையும் உதச்சுட்டே இருக்கும் குழந்தைகள். அந்த மாதிரி குழந்தை வேகமா அப்படி காலை உதச்சுட்டு இருக்கு. கீழே என்ன இருக்கு, ஒரு சின்ன பொம்மை இருக்கு. அந்த பொம்மை ஒரு சின்ன ஒரு சகடம் போட்டு சக்கரம் போட்ட ஒரு வண்டி மாதிரி ஒரு பொம்மை, யாரோ கொண்டு கொடுத்துருக்கா ஒரு பொம்மை. அந்த பொம்மைக்குள்ள இந்த அசுரன் பூந்துக்கிறான், சகடாசுரன். இவர் காலை உதைச்ச வேகத்துல இவருக்கா தெரியாது, இவர் சும்மா குழந்தையா காலாட்டின் இருக்காரா, அந்த அசுரனை வதம் பண்ணுவதற்காக அப்படி பண்ணுகிறார். உதைத்த வேகத்தில் அந்த அசுரன் தள்ளி ஓடி போய் அந்த அரக்கன் கீழே விழுந்து இறந்து போகிறார். அதை ஞாபகப்படுத்துறார். கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி அப்படின்னு அதை ஞாபகப்படுத்துறா. இவளுக்கு அப்பவும் எழுந்திருக்க மனசு இல்ல, இவ அப்ப கூட எழுந்திருக்க மாட்டேங்கிறா. சரி, அடுத்தது என்ன சொல்றது, இவளை இப்படி எல்லாம் சொல்ல முடியாது, நேரடியா தான் சொல்லணும் இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரருவம். அதாவது வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை, வெள்ளத்து அரவு. அரவுன்னா என்ன, பாம்பு. வெள்ள வெள்ளையா இருக்கிற இடம் எது, பார்க்கடல். பார்க்கடல்ல அரவு பாம்பு மேல துயில் அமர்ந்த வித்தினை, துயில் கொண்டிருக்கிறவர் யாரு, பார்க்கடல் மேல பாம்புல படுத்துட்டு இருக்கிறது யாரு, சாக்ஷாத் பெருமாள். அப்படி படுத்துட்டு இருக்கிற பெருமாள் துயில் அமர்ந்த வித்தினை, அந்த பெருமாளுடைய வித்தை மனசுல கொண்டு உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படிங்கிறான். முனிவர்கள்னா என்ன, யோகிகள்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. யோகிகளும் அவளும் வந்து பகவான பிரார்த்திக்கிறவா, முனிவர்களும் பகவான பிரார்த்திக்கிறவா, இவா ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த முனிவர்கள் துறவிகள் இவாள்லாம் வந்து பகவான் நாமாவா கேட்டுண்டு பகவானை பத்தி ஜபிச்சுண்டு இப்படி இருக்கிறவாளாம். யோகிகள் யாரா அப்படின்னா, இந்த கோவில் எல்லாம் பார்த்தேன்னா நிறைய வந்து பக்தர்கள் இருப்பா, வருவா, போவா,
சுவாமிக்கு எல்லாம் பண்ணுவா, பிரவச்சனம் பண்ணா உட்காந்து கேட்பா, அந்த மாதிரி பக்தியில தளைச்சுன்னு இருப்பா. அதே நேரம் நீங்க கொஞ்சம் சுத்தி பார்த்தேன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்காக, இப்ப நம்ம கோவில்ல பெருமாளுக்கு வாழை கட்டி போடுறா, பெருமாளுக்கு உண்டான அலங்காரம் எல்லாம் பண்றா, நைவேத்தியம் எல்லாம் பண்றா, பூ கட்டுறா, இதையெல்லாம் பண்ணுவதற்கு நிறைய பேர் இருப்பா. அவளெல்லாம் பார்த்தேன்னா அவ மாட்டுக்கு அவ வேலை பண்ணிட்டே இருப்பா, பூ கட்டுறவா பூ கட்டிகிட்டே இருப்பா, நைவேத்தியம் பண்றவா மடப்பள்ளியில வேலை செஞ்சுட்டே இருப்பான். அவளுக்கு ஷிஃப்ட் வேணா மாறுமே தவிர, நம்மெல்லாம் போய் பக்தியில தலைக்கிற மாதிரி அவ பக்கத்திலேயே இருக்கார் பெருமாள். அவளுக்கு பெருமாளை போய் பாக்குறதுக்கு எல்லாரும் பாக்குறாளே, நம்மளும் போய் நின்றுட்டு ஒரு சடாரி வாங்கிக்கலாம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் காலம்பரம் வந்தோடனே ஒரு தினம் பெருமாளை பார்த்துட்டு அவ போய் வேலையில உட்காந்துட்டான்னா நாள் பூரா அவ வேலை செஞ்சுட்டே இருப்பா. இப்படிப்பட்ட யோக நித்திரை அப்படிங்கிறோமே, கருமமே கண்ணாயினவர்கள் வேலையை மத்திரமே செஞ்சுட்டு இருக்கிறவா. அவளும் பெருமாளுக்கு பண்ணுவது, அவளும் பண்றதும் பணிவடைதான். நம்ம நினைக்கிறோம் நம்ம போய் பெருமாள் கிட்ட உட்காந்து பூஜை பண்ணி அவர் புகழை பாடி அதெல்லாம் பண்றது மாத்திரமே பக்தி சேவை இல்ல, தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காளே அவளும். கருமமே கண்ணாக குமரகுருபர் அடிகள் சொல்றார், மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார். ஒரு கருமம்னா என்ன, வேலை. தன்னோட வேலையிலேயே மனசு செலுத்தி பண்ணிட்டு இருக்கிறவா இந்த மாதிரி மெய் வருத்தம், அவளுக்கு உடம்புல வருத்தம் இருக்காதா, வேற ஒண்ணுமே தெரியாதா, யாராவது அவளை அவமதிச்சா கூட அவளுக்கு தெரியாதா, வேலையில அப்படி அவ ஈடுபட்டு இருப்பாளா, அப்படி இருக்கிறவா யோகியர் அப்படின்னு சொல்றா. அப்படி முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம், மெல்ல எழுந்துன்னா அவ காலங்காத்தால எழுந்துட்டா. இந்த முனிவர்கள் யோகிகள் எல்லாருமே ஹரி 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 ஹரின்னு ஹரியோட நாமாவையே ஜபிச்சுட்டு இருக்காளே, அதெல்லாம் உன்னோட காதுல விழலையா, உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய், இதெல்லாம் உன்னுடைய மனசுக்குள்ள போய் உன்னை குளிர வச்சு அந்த திருமாலை பார்க்கணும் அப்படின்னு உனக்கு தோணலையா, அதனால நீ எழுந்துரு அப்படின்னு இவ்வளவும் சொன்னப்புறமும், இத்தனை சொன்னப்புறமும் ஒத்தி தூங்குவாளா, அதற்கப்புறம் தானே எழுந்துடுறா, எழுந்துடுறதோட இல்ல அவ பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணி இவாளோட பாவை நோம்பிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களுடன் இணைந்து கொள்கிறார். இந்த மாதிரி 6வது பாட்டிலிருந்து 10வது பாட்டு வரைக்கும் ஒவ்வொருத்தராக எழுப்பி கொண்டு வருகிறாள் கோதை நாச்சியார். அதாவது இப்படி எழுப்புவது அப்படிங்கிறது, இது சாதாரணமா பார்த்தா பாட்டுல எழுப்புறது, பட் அதை மாத்திரம் நம்ம பார்க்க கூடாது. எழுப்புறது அப்படின்னா என்ன, நம்முடைய அறியாமையிலிருந்து நம்மை எழுப்புவது. அதை பண்ணுவதற்கு ஒரு கோதை நாச்சியார் வர வேண்டாம், அதை நம்மளே பண்ணணும். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்துண்டா நம்மளுடைய அறியாமை எல்லாம் தானே போய்விடும், நம்மை நாமே எழுப்பி கொள்ள வேண்டும். அறியாமை அப்படிங்கிற இருள்ல மூழ்கி இருக்கிறதுனாலதான் பல விஷயங்களை நாம சரியா பண்றது இல்ல. உலகத்துல ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், இதையெல்லாம் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். சில வேலைகள்ல இந்த உலகமே வேண்டான்னு சொல்லி உயிரையே மாய்த்துக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் பக்தியை கையில் எடுத்து கொள்ளுங்கள். பக்தி மட்டும் கையில் இருந்தால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில நம்பிக்கை பிறக்கும். அதன் மூலமாக நாம் அறியாமையிலிருந்து எழுந்து விடுவோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றதா கூட நாம இத உருவகம் பண்ணிக்கலாம். திருப்பாவை 6வது பாசுரம், புள்ளும் சிலம்பின கான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சு உண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். மறுபடியும் நாளைக்கு அடுத்த பாசுரத்தோட உங்களை சந்திக்க வரேன். நமஸ்காரம்.